அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலஹம் இல்லா பிஸ்மில்லாஹி வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி சல்லாஹும் அலஹி வசலம் அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய அல்லாஹும் நல்லார்களே அன்று அதரத் யூசுஃப் அலைய் அவர்கள் அந்த மிசிறுணி தேசத்து பெண்கள் மத்தியிலே அவர்கள் நடந்து வருகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண்மணிகளுடைய கையிலே கத்தி இருக்கிறது பழம் இருக்கிறது அப்பொழுது அவர்கள் ஹஜரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பார்க்கிறார்கள் அந்த அழகிலே ப மயங்கி அவர்கள் கூறினார்கள் மா ஹாதா பஷரன் இன் ஹாதா மலக்குன் கரீம் இவர் மனிதரே அல்ல நிச்சயமாக இவர் கண்ணியத்திற்குரிய ஒரு மலக்கே என்று அவர்கள் வியந்து அந்த அழகிலே மயங்கி அவர்கள் கூறினார்கள் அந்த அழகிலே மயங்கிய நிலையிலே அவர்கள் தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள் அவர்கள் கையிலே அந்த கத்தியை வெட்டி கொண்டார்கள் அந்த வலியை அவர்கள் உணரவில்லை என்று நமக்கு அந்த வசனமும் அதனுடைய விரிவுரையும் நமக்கு விவரிக்கிறது அதன் அடிப்படையிலே மூமீனான சாலிகான நல்லடியார்கள் அவர்கள் மரணிக்கும் அந்த தருவாயிலே அந்த மரணத்துடைய வேதனைகள் அதை அறியாத வண்ணம் அவர்கள் அறிய அவர்கள் அதை உணராத வண்ணம் அதன் ஜிப்ரீலாய் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ரெக்கையிலே அவர்களுடைய சொர்க்கத்துடைய காட்சிகளை சொர்க்கத்துடைய அழகை காமிப்பார்கள் அந்த அழகிலே அவர்கள் மயங்கியவர்களாக அந்த அழகிலே அவர்கள் திளைத்தவர்களாக இருக்கும் அந்த நிலையிலே அவர்களுடைய உயிர் மென்மையாக பறிக்கப்படும் என்று நம்ம அந்த விளக்கத்திலே விளக்கிக் கொண்டார்கள் ஆக நாமும் அந்தகைய உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு அல்லா தலா தொஃபீக்ஸிமான கண்ணியத்தூர் இதை பற்றி உபரியான செய்தி அன்று அன்னை ஆசியா ஆச்சி அழில்லா தாலா அன்ஹா அவர்கள் அதாவது பிறஹானுடைய மனைவி அவர்கள் ஈமான் கொண்ட பெண்மணி அவர்களுடைய ஈமானை விட்டுவிடும்படி பிறவன் எவ்வளவு எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர்கள் ஈமானை விட்டுவிடவில்லை கடைசியில் பிறுவன் மனைவி என்றும் பாராமல் அவர்களுக்கு மரண தண்டை தண்டனை விதித்தான் அண்ண அன்னையார் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள் யா இந்த பெருமனுடன் கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை தருவாயாக என்று விவா செய்கிறார்கள் அந்த தருணத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுமும் அவர்கள் மரணிக்கக்கூடிய அவர்கள் நான்கு கயிறுகள் மூலமாக கட்டப்பட்டு அவர்கள் மாநில மேலே இருந்து பாறை அவர் மீது போடப்படுகிறது அந்த பாறை போடப்படக்கூடிய அந்த தருணத்திலே அதற்கு மின்னா கண் இமைக்கும் நேரத்திற்கு முன்பாக ஜல்ல ஜலாலும் அவர்களுடைய கண்களுக்கு அந்த மரண தருவாயிலே அந்த சொர்க்கத்து மாளிகையை அவர்களுக்கு காமித்தால் என்றும் அந்த சந்தோஷமாக இருக்கும் நிலையிலே அவர்கள் ரூஹு வாங்கப்பட்டு விட்டது என்றும் அவர்களுடைய அந்த மேனியிலே இறந்து போன வெறும் மேனியிலே தான் அந்த பாராங்கற்கள் போடப்பட்டது விழுந்தது என்பதையும் நமக்கு உங்கள் பசிரியர்கள் கற்றுத்தருகிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்று வரை நாம் பார்க்கிறோம் முஸ்லீம்கள் பல இடங்களிலே கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஆனால் இதனுடைய நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்வோம் இப்படி ஷஹீதாக்கப்படும் பொழுது அந்த ஷஹீதாக்கக்கூடிய யாருக்கு அல்லா தாலா அந்த ஷகாதத்தை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு அந்த எதிரிகள் அவர்களை கொல்ல முற்படும் பொழுது அந்த கொல்லும் தருவாயிலோ அல்லது கொள்வதற்கு கண் இமைக்கும் நேரத்திற்கு முன்னால் அவர்களை ரூகை சிறப்பான முறையிலே அமைதியான முறையிலே வாங்கிவிடுகிறான் அந்த உடல்கள் தான் அந்த வேதனைகள் போடப்படுகிறது என்ற செய்தியும் பச்சிருங்கள் இதை கொண்டு உயிர் நீத்த நம்முடைய சுகாதாக்கள் விஷயத்திலே நாம் அமைதி கொள்வோமாக நாம் நிம்மதி கொள்வோமாக நாம் சந்தோஷம் அடைவோமாக ஜலாலும் அத்தகைய ஜெல்லும் சமீபத்தில் கூட அத்தகைய உயிர் நீத்த செய்திதர்களான அந்த சுகதாக்கள் அவர்களுடைய ஆத்மாக்களை அல்லாஹல்ல ஜலகம் சுவனத்திலே கிளிகளின் உடம்பிலேயே புகுத்தி அந்த கிளிகள் அந்த பறவைகள் உலகத்தின் எங்கு வேண்டாலும் எந்த ஏழு சொர்க்கங்களுக்கும் பறந்து செல்லலாம் பறந்து சென்று அவைகள் நிறைவான நேரத்திலே அல்லாஹுடைய அந்த அரிசுடைய அந்த குருசின் கீழே இருக்கக்கூடிய அந்த மாடங்களே வந்து தங்குகிறது அத்தை அந்த தகுதி அந்த ஒரு கண்ணியத்தை சிறப்பை அல்லாஹல்ல ஜலாலகும் இன்று வரை நேற்றும் அதற்கு முந்தைய நாட்களும் சகீதான சமீபத்திலே சஹீதான அந்த நம்முடைய சுகாதாக்களுக்கும் அல்லாஹெல்லாலும் வாரி வழங்குவானாக ஆகவே மென்மையான முறையிலே ஜல்ல ஜலாலும் நம்முடைய அந்த ருகையை பற்றி கொள்ளக்கூடிய தொகுப்பைக்கு அல்லாச்சும் பானத்தாலா நம் அனைவருக்கும் தருவானாங்க இங்கே நீ இதில் ஒரு சுகா சுபா ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹன் ஜெல்ல ஜெல்லாலும் இந்த துனியாவிலே மலக்குள் முகத்தவர்களை அனுப்புகிறான் நம்முடைய உயிரை பற்றிக்கொள்வதற்காக ஏன் மலக்கு முகத்திடம் அந்த உரிமை அந்த கடமையை கொடுத்தான் என்பதையும் நிஷா அல்லா நாம் நாளை பார்த்துக் கொள்ளலாம்